அஸ்லாம் வலைக்கும் இந்த நெட் சாரியில் ஒரு அழகான மேக்ஸி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கட்டிங் வீடியோ மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் இதுக்கு லைனிங் வந்து நான் மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் கம்பல்சரியாக வந்து பெரியவங்களுக்கு மூணு மீட்டர் வேணும் இதுக்கு வந்து அளவு ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே அளவில் ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு இப்போ வந்து நான் டேப் வச்சு அளந்துட்டு தான் நான் இன்றைக்கி வந்து சொல்லி காட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக இந்த ட்ரெஸ்ஸோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பாதி வந்து நமக்கு கட் ஆகிருக்கும் இந்த ஹிப் சைஸோட அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட் அளந்து எடுத்துக்கலாம் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அரை இன்ச் வந்திருக்கு இது வந்து ரெடிமேட் அப்படிங்கிறதுனால ரொம்ப லென்த்தியாக இருக்குது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை அதனால் நான் ஒரு அரை இன்ச் குறைச்சிக்கிட்டு பதினாறு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஹிப் சைஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹிப் சைஸ் வந்து இப்படி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் கரெக்டாக அங்கேருந்து நம்ம டேப் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம விடலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு பத்தொம்போது இன்ச் இருக்குது ஸ்டிச்சிங்க்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரு ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் சேர்த்துட்டு நான் மொத்தமாக மூணு இன்ச் விட்டுருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ப்ளஸ் வந்து மூணு இருபத்தி ரெண்டு இன்ச் வந்து நம்ம ஹிப்புக்கு வந்து விட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த ஆம்கோல் சைடு ரெண்டு ஆம்கோல் சைடும் நம்ம வந்து கரெக்டாக டேப் வச்சுட்டு நம்ம அளந்து எடுத்துக்கணும் அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இருபது இன்ச் வருது ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு மூணு இன்ச் நான் ரெண்டு பக்கமும் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கு தான் நான் மூணு இன்ச் விட்டுருக்கேன் டோட்டலாக சேர்த்து இருபத்தி மூணு இன்ச் நான் வந்து விட்டுக்கிறேன் அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து நம்ம அளந்துக்கலாம் எனக்கு வந்து ஏழு இன்ச் வருது அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அங்கேருந்து நம்ம ஷோல்டரு நெக்கு எல்லாமே அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய அகலமாக இருக்குது ஷோல்டர் அதனால் வந்து நம்ம ஆறரை இன்ச் வச்சா போதும் இதில் வந்து ஏழு இன்ச்சுக்கு மேலேயே இருந்தது அதனால் நான் ஆறரை இன்ச் மட்டும் நான் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த டாப்பு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் சாரி பாட்டம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் எனக்கு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் வருது முப்பத்தி எட்டு இன்ச்சோட கீழே நம்ம மடித்து தைக்கணும் அதுக்கு வந்து ஒரு இன்ச் சேர்த்துட்டு முப்பத்தி ஒம்பது இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சுட்டு அளந்துட்டு அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லைனிங்கில் வெட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆம்கோல் ரெண்டு ஆம்கோல் சைடும் நம்ம அளவு எடுத்தோம்ல அந்த அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இருபது இன்ச் வந்திருந்தது ப்ளஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்துட்டு இருபத்தி மூணு இன்ச் வந்து நான் அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் லைனிங் பார்த்திங்கன்னா ரெண்டாம் அடிச்சிருக்கு இதை வந்து நான் இன்னும் வந்து ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கிறேன் டோட்டலாக வந்து நாலு மடிப்பு இருக்குது கரெக்டாக அந்த இருபத்தி மூணு இன்ச் இருக்குல்ல அந்த இடத்துல மார்க் மடக்கிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து மேலே அந்த டாப் சைடு வரும்ல அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினாறு இன்ச் அளந்தோம் இந்த அளவு தான் சில டைம் வந்து உங்களுக்கு மறந்துடும் எந்த அளவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவு தான் கரெக்டாக இங்கேருந்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பதினாறு இன்ச் வருதில்ல அந்த பதினாறு இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஓகே மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நெக்கும் ஷோல்டர் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச் இருக்குது நமக்கு வந்து ஏழு இன்ச்சு வேண்டாம் அதனால நான் ஆறரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சப்போஸ் நம்ம ஏழு இன்ச் வச்சோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ரொம்ப அந்த ஸ்லீவ்லாம் போடும்போது ரொம்ப இறங்கியிருக்கிற மாதிரி இருக்கும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது அது வந்து ரெடிமேட்னால அந்த மாதிரி இருக்குது அதனால நான் ஆறரை இன்ச் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆங்கோல் அளவு வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு இன்ச் அளவுக்கு அந்த வேஸ்ட் வந்து நம்ம வச்சுருந்தோம் அது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு டேப்பை அந்த அளவு வந்து நான் இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மார்க் பண்ண இடத்துலேருந்து உள்ளே தள்ளி ஒன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரெண்டு சைடும் ஒன்றரை ஒன்றரை மூணு இன்ச் அது வந்து தையலுக்குள்ள பகுதி அதே மாதிரி கீழே ஹிப் சைஸ்க்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு இன்ச் வந்து டோட்டலாக விட்டுருந்தோம் அந்த டேப்பை வந்து ரெண்டாம் அடித்தோம்னா நமக்கு பதினோரு இன்ச் வரும் அந்த பதினோரு இருந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக உள்ள தள்ளி கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த ஹைட்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி வளைவு கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடும்போது வ கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த ஹிப்புக்கிட்ட ரொம்ப கீழே இறங்கின மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒன் இன்ச்சுக்கு அழைச்சி வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம்போல் நம்ம எப்போதும் போல் நம்ம வரைஞ்சி விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து நெக்கோட அகலை வந்து நான் மூணு இன்ச்சு கொடுத்துக்கிறேன் உயரம் பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு அந்த இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே வந்து மூணு இன்ச்சு கொடுத்துருந்தோம் அதே மூணு இன்ச்சை கீழே போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம் அதே மாதிரி பேக் நெக்குக்கு வந்து நான் மூன்றரை இன்ச்சு வந்து அளவு கொடுத்துக்கிறேன் அதையுமே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ பேக் நெக்கு மட்டும் நம்ம வரைஞ்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே கட் பண்ணியாச்சு கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா அளவுகளையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியா எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் இருக்கு அதனால நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் மட்டும் நம்ம வந்து நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன் அதனால் என்ன நெக் வேணுமோ அந்த நெக் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆம்கோல் அந்த குடஞ்சி வெட்டுவோம்ல அதை இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி வெட்டிக்கலாம் ஒரு கால் இன்ச் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வந்து குடஞ்சி வெட்டிடாதீங்க அவ்வளோ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கீழே லைனிங் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கேன் மிச்சம் இருக்கிற கிளாத்து ஃபுல்லாகவும் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ரெ வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க நாலாம் மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டாப் பார்ட்டை அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க லைனிங்கை பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டாப் பீஸை இந்த மாதிரி கரெக்டாக அந்த மடிப்பு பாகம் வரும்ல அந்த இடத்துல வந்து போட்டுக்கோ கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம லைனிங் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க லைனிங் வந்து எப்படி மடிச்சுட்டு கட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து பெரிய ப்ரொசீஜர் எதுவும்னால் கிடையாது இப்படி தான் நம்ம மேக்ஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும் போது நம்ம போடும்போது தடுக்கி விடாது அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக எந்த அளவுக்கு கிளாத் இருக்கோ அந்த கிளாத்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அதை வந்து கிராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்தையுமே நம்ம வந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நான் விரித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு லைனிங் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸாரீ கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமான இடம் இது வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த மேலே டாப் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங் வச்சுட்டு அப்படியே வந்து டாப் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாட்டம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கீழே எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சேரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ரெண்டு பீஸாக நான் மடிச்சுக்கிறேன் இதே அளவு தான் எல்லா எல்லா மேக்ஸி ட்ரெஸ்க்குமே இப்படி தான் ரெண்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணணும் பாருங்கள் நான் ரெண்டாக வந்து சேரீ மடித்து போட்டிருக்கேன் மடிப்பு பாகம் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து மடிப்பு பாகம் இருக்குது இதை வந்து அப்படியே வந்து இந்த ஒரு கார்னர் வர்ற மாதிரி நம்ம மடித்தோம் அப்படின்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க இப்படி வந்து நம்ம மடித்து போட்டுருக்கணும் கீழே வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு கிளாத் இருக்கணும் மேலே வந்து நமக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னா ஒட்டு போடுற மாதிரி வரும் இதே சின்ன பிள்ளைங்களுக்குன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து லாங் ஃப்ராக வேணும் லாங் மேக்ஸியாக வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒட்டு போடணும் இப்போ வந்து நம்ம டாப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கரெக்டாக அந்த முக்கோண ஷேப்டை வச்சு பார்க்கணும் எந்த இடத்துல கரெக்டாக அள கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேப் எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த கார்னரில் இருந்து நம்ம அளவு எடுத்து பார்க்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா பதினாலரை இன்ச் வந்து வந்திருக்கு அந்த பதினாலரை இன்ச்சை எல்லா சைடு அந்த ரெண்டு சைடு கார்னர்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த இந்த சைடும் பதினாலரை இன்ச்சு நமக்கு வந்து மேலே வரும் நம்ம போட்டு விட்ட கோட்டில் இருந்து நமக்கு மேலே தான் வரும் பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளோட ஹைட் வந்து முப்பத்தி எட்டு ப்ளஸ் ஒரு ஒன்று இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக விட்டுருந்தோம் அதை மொத்தமாக சேர்த்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு நம்ம இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கரெக்டாக டேப்பை இந்த சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து கீழே எந் முப்பத்தி ஒம்பது இன்ச் வந்து நம்ம அளந்துக்கிறணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது இன்ச் அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டே டேப் எங் நம்ம இப்படி வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறனும் டேப் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க என்னால் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல அதனால தான் கரெக்டாக வந்து சென்டரில் வச்சுட்டு எங்கே வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச் வருதோ அந்த இடம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு வந்து நமக்கு நாலு ஃபோல்டு இருக்கிற பக்கம் நமக்கு வந்துடும் இந்த பத்தாவது இடத்துக்கு மட்டும்தான் நம்ம ஒட்டு போடுற மாதிரி வரும் இப்போ வந்து மார்க் பண்ண இடத்த அப்படியே மார்க் பண்ணால் அந்த முப்பத்தி ஒம்பது இன்ச் இருக்குல அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரவுண்ட் கட் மாதிரி வரும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு நெட் கிளாத்னால சிஸர் வந்து கொஞ்சம் சிக்கிடுது அதனால தான் கட் பண்ணும் போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது எனக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னு நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் அந்த மிச்சம் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து ஒட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்து தைக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா கிளாத்தை இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு மேலே போட்டோம் அப்படின்னா கீழே எது வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த மேலே போட்டிருக்க கிளாத்தில் நமக்கு வந்து நல்லா தெரியும் வீடியோவில் தெரியல எனக்கு பார்க்குறதுக்கு வந்து தெரியும் அதனால் அப்படியே போட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து நமக்கு கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து அளவு இருக்குது அதே அளவோடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் தைக்கும் போது எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இந்த மேக்ஸிலேயுமே வந்து ஜாயிண்ட் தான் போட்டிருக்காங்க இப்படி தான் ஃபுல் லென்த்தில் வர மேக்ஸிக்கு முக்கால்வாசி வந்து ஜாயிண்ட் போட்டால் தான் நமக்கு வந்து பற்றும் இது நம்ம சேரீயில் தைக்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தைக்கும் போது கண்டிப்பாக ஜாயிண்ட் தான் செய்யும் அது பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வெளியில் தெரியாது நம்ம தைச்சதுக்கு அப்புறமா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் ஸ்லீவ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சிட்டு அதுலேருந்து நம்ம மூணு இன்ச் வந்து நம்ம குறைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் வந்து பதி ஏழரை இன்ச் வந்து வச்சுருக்கேன் அந்த ஹைட்டில் இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து ப்ளவுஸ் மாதிரி ரொம்ப ஃபிட்டிங்காக அப்படின்னா வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை நம்ம வந்து ரஃபாக கட் பண்ணிக்கிட்டாலே போதும் அது நீட்டாக தான் இருக்கும் அந்த மூணு இன்ச் வந்து நம்ம கொடுத்தாலே போதும் ஸ்லீவோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் அந்த கால் இன்ச் வந்து நம்ம குறைஞ்சி வெட்டுவோம்னா அது அந்த இடத்துல வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்